நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் பேக்ல வாங்கினாரு வாங்கிக்கிறியா தானம்மா அப்போ ஃப்ரெண்டுங்க யாருக்கா கொடுத்துடலாமா நல்லா யோசிச்சு சொல்லு எல்லாருமே பேக் வச்சிருக்கானுங்க ஏமாத்துறனா அம்மா திட்டுவாங்களா அண்ணன் தான் கொடுக்குற சொல்லு ஆ அம்மா திட்ட மாட்டாங்க வாங்கிக்கிறியா தூக்கிலாம் போக மாட்டேன் அழகாதான் தலைவர்கள் உண்மையாலுமே தான் டா நான் அவனை ஏன்டா ஏமாத்த போறேன் இந்த இதுல வச்சுக்கோ புக்கில் இதுல வச்சுக்கோ அவனை ஹெல்ப் பண்ணுங்கடா காத்து அது யார் என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை அது நீ என்று ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பையனை வாண்டடாக கூப்பிட்டு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கபி வீலாகர் அப்படின்றவரே இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இப்போ ஸ்கூல் வேற ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. சில பசங்கனால பார்த்தீங்கன்னா புது பேக்லாம் வந்து வாங்க முடியாது, பழைய பேக்கையே தான் வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேரண்ட்ஸ்னால அஃபர்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனை கண்டுபிடிச்சி அவனுக்கு நீங்கள் புது ஸ்கூல் பேக் வாங்கித்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைவேற்றிடுவோம் இதுலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கூல் பேக்கை வாங்கிட்டாங்க. ஸோ பசங்களை தேடி ரோட்லலாம் போகும்போது ஒரு பையன் வந்து பழைய ஸ்கூல் பேக் அது ஜிப்பு கூட மூட முடியலங்க, அதுவும் பிஞ்சு தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போறாரு. அந்த பையனை கூப்பிட்டு இந்தா தம்பி இந்த பேக் உனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பையன் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லைங்க. என்னென்ன என்னை ஏமாத்துறியா, பிராங்க்கு தானே பண்ணுற, எனக்கெல்லாம் வேணாப்பா, அம்மா திட்டுவாங்க அப்படின்றாரு. பக்கத்தில் அவனுடைய நண்பன் தாங்க அல்டிமேட்டு, ஏய் வாங்கிக்கோடா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உரிமையோடு சொல்கிறாரு. இந்த வயசில் எவ்வளோ அறிவு பாருங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அது நடக்கட்டுமே, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் நண்பா உன் கூடன்னு இந்த வயசுலேயே சூர்யா தேவா அப்படின்னு ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. அந்த நண்பன் வந்து ஓகே அப்படின்னு தைரியம் கொடுத்ததும் இவரும் வந்து அந்த பேகை வாங்கிக்கிறாரு. பேகை வாங்கிட்டு செம சந்தோஷத்தோடு கிளம்புறாரு. இவரும் சூப்பருங்க, அந்த பையனை அழகாக கன்வின்ஸ் பண்ணி அந்த புது பேகை கொடுத்ததும் இவருக்கும் வந்து செம சந்தோஷம். அந்த கீழே கடந்த கவரை கூட எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. சே என்ன மனசையா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போவே பிஹைண்ட் டோட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.